வார்த்தை, அதான் வந்து அப்பா எழுதின அந்த கவிதை, அந்த கவிதைக்காக எறும்புகள் பற்றி எப்படி வந்து இன்டர்நெட்டில் இருந்து நிறையா ஃபேக்ட்ஸ் எல்லாம் சேகரித்து கொடுத்தேன் அப்பாவுக்கு. அதே மாதிரி தான் இப்பயும் திரைத்துறைக்கு ஒரு எறும்பு மாதிரி எவ்வளோ பெரிய ப்ராஜெக்டில் ஒரு சின்ன பணி ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லையும் மாற்றிகிட்டு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. லிங்கா படம் பாட் அதில் வந்து அப்பா எல்லா பாடலும் பண்ணியிருந்தார். அப்பா ஊருக்கு போயிருந்தார் அவசரத்துக்கு பாட்டு ஒன்று பண்ணணும். அப்பா ஊரில் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக என்னை வந்து ரவிக்குமார் சார் கூப்பிட்டாரு. மோனா கேசலி நான் பாட்டு பண்ணேன். அந்த பாட்டு வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் வந்து சொன்னார் மேடையில், பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம அடுத்த படம் வந்து நம்ம நிறைய படம் சேர்ந்து வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு சொன்னார். நிறைய பேர் வந்து ஒரு மேடைக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் அந்த படம் முடிச்சு அடுத்த படம் ஆரம்பிக்கும் போது அவர் என்னை கூப்பிட்டு, நீங்கள் தான் இந்த படத்துக்கு எல்லா பாட்டும் எழுதணும்னு சொல்லிட்டு சொன்னார் ரவிக்குமார் சாருக்கு. எனக்கு நன்றி. அவர் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான அனுபவம். அவர் கூட எல்லா பாட்டும் வேலை பார்த்தது ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. ரொம்ப க்ளீனாக சொல்லிடுவார் என்ன வேணும் அந்த பாட்டுக்குன்னு. அவர் கூட அவரோட வீட்டில் உட்காந்து கரெக்ட் பண்ணிட்டுருந்தோம், லிரிக்ஸ் பார்த்துட்டுருந்தோம், ஸ்டூடியோவில் உட்காந்து பண்ணிட்டுருந்தோம். ரொம்ப அவரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து எனக்கு நிறைய கிடைச்சது. எப்படி வந்து ஒரு பாடல் கொண்டு வரணும், வரிகள் கொண்டு வரணும்ன்ற இந்த விழா வந்து பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தனுஷோட தலைமையில் சிவகார்த்திகேயன் வெளியிட விஜய் சேதுபதி பெற்றிருக்கிறாரு ஆடியோ சிடி. ரொம்ப இந்த இதுவே வந்து இந்த ஜென்ரேஷனோட முக்கியமான மூணு ஹீரோஸ் வந்து கன்னடத்துலேருந்து ஒரு ஹீரோவாக டெபியூ ஆறாருங்க சுதீப்னும் போது அவருக்கு வந்து ஒரு வெல்கம் பண்ணுறதுக்கு இவங்க மூணு பேரும் சேர்ந்து வந்திருக்காங்கன்றது வந்து அவங்க. சுதீப் வந்து எவ்வளோ சூப்பர் ஆக்டர்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். அவர் கூட நானி படத்தில் வந்து வேலை பார்த்துருக்கேன். அதில் பழி வாங்குற சாங் வந்து பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு டைலாக் தான் பாகுபலி படத்தில். அந்த பாகுபலி அவ்வளோ பெரிய படத்தில் ஒரு ரெண்டரை மணி நேரம் படத்தில் எத்தனையோ விஷயங்கள் போயிருக்கோம். ஆனால் அவர் வந்துட்டு போன அந்த ஒரு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் காட்சியில் அவரோட அந்த டைலாக் டெலிவரியிலையும் அந்த இதுலேயும் வந்து ரொம்ப அழகாக வந்து அப்படியே மனசில் பதிஞ்சிட்டு போயிடுவார். இந்த படம் முழுக்க ஒரு ஹீரோவாக பண்ணுறாரு, தமிழில் வந்து டெபியூ ஆகிறாருன் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வெல்கம் டு சென்னை. அப்புறம் இந்த படத்தில் பாடல்கள் ஐந்து பாடல்கள் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா பாடலும் பிடிக்கும். ஆனால் ரொம்ப பிடிச்ச பாடல் வந்து போதவில்லையின்னு ஒரு பாடல். ஸோ அந்த பாட்டை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தார் ரவிக்குமார் சாரும். இமான் சார் கூட எனக்கு இமான் சார் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவரோட எல்லா சாங்ஸும் பிடிச்சிருந்தாலும் அவரோட மெலடிஸ் மேலே பெரிய ஒரு காதல் இருக்கும். அவருக்கு சிங்கர்ஸ் கூட நிறைய சிங்கர்ஸ் கூட எத்தனை ரேப்போ இருந்துச்சுனாலும் அவருக்கும் ஸ்ரேயா கோஷலுக்கும் இருக்கிற அந்த ரேப்போ அந்த ஒரு பாண்டிங் அவங்க அது க்ளீனாக தெரியும். அந்த பாட்டு வரும்போது அந்த பாட்டு மட்டும் எப்போவுமே தனியாக தெரியும் அந்த படத்தில். அது மாதிரி தான் இந்த படத்துலையும் வந்து அந்த போதவில்லையே சாங் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. எப்பவுமே நம்ம லவ் பண்ணும்போது அது ஒரு காதலில் இருக்கும்போது நேரம் பத்தவே பத்தாது, எதுவுமே பத்தாது. இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கணும், இன்னும் கூட பேசிக்கிட்டே இருக்கணும், இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், இன்னும் படம் முடியவே கூடாது. ஸோ என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும் அது முடியக்கூடாது. அந்த ஒரு ஒரு டைம்ன்ற கான்செப்டை வந்து போதலை அப்படின்ற ஒரு இதை தான் வந்து அந்த பாட்டு முழுக்க வந்து கொண்டு வந்திருக்கணும் அப்படின்ற அந்த ஐடியா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு பாட்டு லாமா லாமான்னு ஒரு பாட்டு இதில் அந்த எனக்கு வந்து இந்த படத்தில் நான் எழுதின சாங்கில் என்னோட லிரிக்ஸ் வந்து எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைங்காக இல்லாத பாட்டு வந்து அந்த லாமா லாமா தான். எனக்கு இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு அந்த பாட்டு மட்டும். ஆனால் அந்த பாட்டை வந்து ஃபுல்லாக மியூசிக்லேயும் அந்த பாட்டோட இன்டர்லூடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு நாதஸ்வரம் வரும். ஸோ அதில் ஒரு அழகான ஒரு ரேப் ஒன்று வரும். அதே மாதிரி அதோட விஷுவல்ஸ் எல்லாம் சேர்த்து அந்த பாட்டை அவ்வளோ இவ்வளோ அழகாக மாற்றிட்டாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இப்போ எப்பவுமே ஒரு விஷயம் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் கீழே போகும்போது மற்ற எல்லாரும் அப்படியே சப்போர்ட் பண்ணும்போது அந்த பாட்டு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா பார்க்க முடிஞ்சது அந்த பாட்டில். யாவும் நீதானின்னு ஒரு பாட்டு சத்யபிரகாஷ் பாடியிருக்காரு. பியூட்டிஃபுல்லான ஒரு சாங், நான் ரொம்ப நல்ல ஒரு பேத்தோஸ். கதையோ கதையை சொல்கிற மாதிரியான பாடல்கள் ரொம்ப கம்மி. மிச்ச பாடல்கள் எதுவுமே வந்து எந்த கதையிலனாலும் வைக்கலாம். ஆனால் அந்த பாட்டு வந்து இந்த படத்துக்காக அப்படின்னு சொல்லி பண்ண ஒரு பாட்டை ஒன்றா கொண்டு வர்றதுக்கு, ஆனால் அந்த கருவிகளை அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றது தான். ஸோ அவங்க ரெண்டு பேரையும் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க அந்த ரெண்டு சாங்குமே. இந்த விழாவில் வந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஒரே ஒரு குறை வந்து மேடையில் ஒரு பெண் கூட இல்லை அப்படின்றது கண்டிப்பாக உட்காந்துக்கிட்டு இல்லை. ஸோ இது என்ன ஒரு ரெக்வெஸ்ட் வந்து இனிமேல் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் அந்த படத்தில் பாடின பாடகர்கள் பாடகிகள் அவங்களையும் வந்து வர வைக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இடம் வந்து இதுதான். இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அவங்கள அப்படி முடியாது.
முடியாத சமயத்துல ஹீரோயினும் வராத சமயத்துல சிவகார்த்திகேயனை கூப்பிட்டா அட்லீஸ்ட் ஒரு நர்ஸ் வேஷத்துலயாவது